ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் அப்பாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம பார்க் டவுன் சைடு உள்ள கேக் டி கேஃபே. ஸோ நாங்கள் போனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 KG cake 2 99 ஒன் கேஜி கேக்கு 5 99 கொடுத்துட்டுருக்காங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஆம்பியன்ஸ் வைஸ் நொறுக்கி விட்டாங்க வித் ஏசியோட சூப்பராக இருந்துச்சு. பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அங்கேயே பண்ணிக்கலாமா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வச்சிருந்த கேக்கெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கும் போதே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் கேட்ட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இல்லை. ஸோ அதே மாதிரி வெயிட் பண்ணுங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தாங்க. சரினு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. உண்மைக்கு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கட் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் உண்மைக்கு வேற லெவலில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி கேட்க 3 லேயராக வச்சு சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சாப்பிடும் போது சீரியஸாக டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவனோட இட்டாலியன் டிஷ் வாங்கியிருந்தோம். சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா வெறும் 39 கொடுத்துட்டு இருக்காங்களா. பீஸா பார்த்தீங்கன்னா 99 கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நமக்கு பிடிச்ச ஒரு 3 விதமான ஃப்ளேவரில் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் நான் ட்ரை பண்ண சாண்ட்விச்சோட டேஸ்ட்லாம் உண்மைக்கு சூப்பராக இருந்துச்சு. 39 சரியான ஒருத்து பீஸாவோட டேஸ்ட்மே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஷேக்ஸ் சொல்லவே வேணாம், வேற லெவல். உங்கள் வீட்டில் யாருக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு விசிட் போட்டுருங்க.